நம்ம நாட்டில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அந்த ஜமீனுங்கிற பரம்பரையே அழிஞ்சு போச்சு. அதில் மிஞ்சினது சின்னமண்ணூர் ஜமீன் மட்டும்தான். அந்த ஜமீனையும் அதுக்கு சொந்தமான ஒரு எஸ்டேட்டையும் அந்த பரம்பரைக்கு சொந்தமான ஒரு பாட்டி தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த பாட்டியை 3 பேர் கடத்த திட்டம் போட்டாங்க. கட் 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 சி இது நல்லவே இல்லை. இது சுத்தமாக வேறக்கே ஆகாது. ஆமாம் பாட்டி, இதுங்க ரிவ்யூலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் சொன்ன கதை சூப்பராக இருக்குது. அந்த கிட்னாப்பிங் அதெல்லாம் ஓகே. அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? என்ன? அந்த பாட்டி கேரக்டர் தூக்கிட்டு ஒரு பொண்ணு வச்சுக்கலாமா? சூப்பரோ சூப்பர். இப்போ அந்த பொண்ணை ஒரு கும்பல் கடத்திட்டாங்க. அந்த பொண்ணை காணுன்ற டென்ஷன்ல அவங்க அப்பா இருக்காரு. என் மகளை யாரோ கடத்திட்டாங்க. இது வரைக்கும் ஃப்ளோ ஓகே தானே பாட்டி? ரொம்ப யோசிக்காத பாட்டி, ஓகே தான், ஃப்ளோ கரெக்டாக இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அதை நான் சொல்கிறேன். இங்கே தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. யோ சாணி உருங்க, கதவு திறந்தே வரலாம்ல, எதுக்காண்டி ஓடிச்சுன்னு வரணும்? ஹீரோனா ஒரு பில்டப் வேணா? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? எப்போ விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி சின்னம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ விளக்கு வைக்கிற நேரமாயி கூட சின்னம்மா வீட்டுக்கு வரல. ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? உங்க சின்னம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விளக்கு வச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்ன கூப்பிட்டீங்க? புல்லட் ராஜா, என் மகளை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஃபோன் எதுனா வந்ததா? இல்ல. அப்போ வெயிட் பண்ணுவோம். சார், அந்த பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த கப்பை கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. சார், அந்த பக்கம் தானே போறீங்க? ஆமா. இந்த பிஸ்கெட் அவர் கையில கொடுத்துருங்களேன். மூடி கொட்டின முண்டமே, நானே டென்ஷன்ல இருக்க. யோ, எல்லாரையும் பார்த்தது போதும், ஃபோன் அடியா. மிஸ்டர் நரசிம்மன், யாருன்னு தெரியல ராஜா, எடுத்ததுல இருந்து முக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கன்ஃபார்மா கடத்தல் காரணம் தான் இருக்கு. ஹலோ, நீ கடத்தல்காரன் தெரியுது, வீணா சிரிச்சு நேரத்தை கடத்தாத, விஷயத்துக்கு வா. என்ன புறக்கேறிட்டா? தண்ணி எடுத்து குடி. நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. ஹலோ ராஜா, பயப்படாத. நான் பயப்படல ராஜா, நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன். நீ என்ன யோசிச்சாலும் நாங்க இருக்க இடத்தை உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஒழுங்கா 10 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு பரங்கிமலை அடிவாரத்துக்கு வந்துரு. இப்போ நான் உடனே வந்துடுறேன். நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல வந்துருவோம். அப்போ நீங்க மீனம்பாக்கத்துல தான் இருக்கீங்க. பாஸ், நம்ம இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டான். அவன் தப்பா சொல்லிட்டான். நாங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக வீணா சுத்தின்னு வராதிங்க. பொண்ணை கூட்டின்னு உடனே வாங்க, நான் பணத்தோட இமிடியேட்டா வரேன். கடத்தல் காரர்களாலும் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதெல்லாம் நானே போய் இந்த பொட்டி கொடுத்துட்டு லயாவை கூட்டு வந்துடுறேன். வேணாம், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைக்கு நீ பணத்தை தூக்கின்னு ஓடினாலும் ஓட்டுருவேன். நானே போகிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா ஆக்ஷன் பிளாக் நடக்க போற இடத்துல ஆய்ப்பா வந்தது தப்பு. இது லவர்ஸ் மாதிரி ஜோடியா வந்திருக்கீங்க. இங்க இறக்கி விட்டு ஓடுங்களா? கருப்பு தொப்பி கையில பெட்டி. நம்ம தேடி வந்தவன் எவனா இருக்குமோ? முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழியில இருந்து முட்டை வந்ததா? நாமக்கல்ல இருந்து லாரில வந்தது. யார் நீங்க? முட்டை வியாபாரியா? பில்லா, கடத்தல் மன்னன் டேவிட் பில்லா. ஏய், நான் பொட்டி மாத்த வந்திருக்கேன். ஏன் வாங்கும்போது நல்லதா பார்த்து வாங்க வேண்டியதானே? கைப்பிடி என்ன ரிப்பேரா? டேய் போலீஸ், சீக்கிரம் வா. சீக்கிரம் ஓடுப்பா, மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு. டேய், நான் உங்களை கூப்பிட்டு வரடா. உங்க பில்லா பிடிக்க வந்திருக்காங்க. இனி நீ இந்த பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. கூப்பிடா அந்த பொண்ணு. டேய் லயா, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். அவன காரண ஏத்துடா லயா. ஏய் டேய் இருடா. டேய் டேய் லயா லயா ராஜா ராஜா லயா லயா லயா. அந்த பில்லா தப்பிச்சிட்டான், ஆனா கழுகு மாட்டிக்கிட்டான். எப்படி ட்விஸ்ட் வெச்சல ஆப்பு. இனி அந்த கதையில ஹீரோயினை ஹீரோ எப்படி காப்பாத்துவான்? அவன் காப்பாத்துறது இருக்கட்டும், இப்ப என்கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்த போறது? உள்ள புந்து கதையை குழப்புற. போ, அப்படியே வெளியே படுத்துக்க, உள்ள வராத. கோணியத்தை போத்திக்கோ. ஆளாளு கதையை சொல்லி குழப்புறானுங்க. இதெல்லாம் வேணாம் பாட்டி. ஹீரோ போறான், ஃபைட் பண்றான், ஹீரோயினை காப்பாத்துறான். என்ன ஓகே தானே? ஓகே தான். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். எங்க ஓட பாக்குற? அவனை அடிங்கடா. ஏய், யாராவது ஒருத்தர் மரியாதையா வாங்க. வானம், பூமி, இந்தடா விசக்கூட்டு. லயா நான் புடிச்சு தானே நினைக்கிறேன். குஞ்சு போய வெளியே. இப்போ அவன் அப்பா அங்க வந்து அந்த ஹீரோக்கு கம்பெனி, பதவி, பொண்ணுன்னு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன ஓகே தானே? ஓகே சொல்லு பாட்டி. பாட்டி ஓகே சொல்லு. ஓகே தானே? ஓகே தான். எங்க போயிட்டா புல்லட் ராஜா? இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இது வாழ்நாள் முழுக்க என் பொண்ணை காப்பாத்துற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதனால என் பொண்ணை உனக்கே கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அங்கிள், அப்புறம் முக்கியமானது ஒன்று மறந்துட்டீங்க. எல்லாம் கொடுத்துட்டேடப்பா. இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்ச சொத்து. முக்கியமா இந்த மேஜிக் ஃபேக்டரிக்கு இனிமே நீதான் பாஸ். ஒன்று கொடுத்துட்டேன், இதையும் வச்சுக்க. எப்படி பாட்டி இருந்தது இந்த கதை? ஓகே தானே? நீங்க ஓகே சொன்னாதான் பாட்டி நடக்கும். உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. அப்போ ஓகே. ஹே, நீ கொடுத்த புக்கில் தான் டீச்சர்லாம் இவ்வளோ மேட்டர். கங்க்ராட்ஸ். ஹே, தேங்க்ஸ். இப்போ எதுக்கு ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்அப்பில் நிற்கிற மாதிரி நிற்கிற? நான் உன்னதான் கட்டி பிடிக்கலான்னு வந்தேன். நடுவில் தான் லயா வந்து. அப்போ நான் நடுவில் வந்தேன்னு சொல்றியா? லயா ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ இதுக்கு என்ன சொல்ற? சப்பாத்தி மாதிரி இருக்கு, செம்ம டயட்டோ. காலையில டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீ அப்பாவாக போற. லயா விளையாடாத. நேத்து நைட்டு நீ விளையாடிட்டு என்ன விளையாடாதேன்னு சொல்றியா? நீங்க டாக்டர் தானே, பல்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஏய், அவதான் சொல்றானா நீ செக் பண்ண போற? ஓ, நம்பலையா? வர 30th டாக்டர் ரிப்போர்ட்டோட வர. அப்போ முடிவு பண்ணுங்க, இவனெல்லாம் பண்ணுமா வேணாமான்னு. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அனிதா. அனிதா ராஜா, நைஸ் நேம். டேய் லயா, நான் அவ கேட்டதுக்கு சொல்ல உன்னை கூப்பிடாம அனிதா என்ன? எதுவா இருந்தாலும் வர 30th முடிவு பண்ணிக்கலாம். பிப்ரவரியில ஏது 30th? அவ தான் உன்னை கலாய்க்கிறானா? நீ லூஸ் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க. உன்னை நான் நம்புறேன். சரியா கேட்கல, என்ன கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லு. கேக்கே கேக்கே எங்கடா அவன்? அண்ணன் இங்கே இருக்கிறதே இல்லைண்ணே, எப்போவுமே பாரில் தானே இருக்காரு. வேணா அங்கே போய் பாருங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி. ஹலோ, சிக்கன் இல்லப்பா, ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்துரு. அடே கேக்கே, அன்னைக்கு சண்டை போட்டு போன பிறகு வீடே இருண்டு போச்சுட. ஆமா, அன்னைக்கு சண்டை முடியும் போது 6:30 மணி ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் இருண்டுதான் போயிருக்கோம். அது இல்ல கண்ணு, அவன் வீட்டுல வந்து ஜாலியா சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருப்பான். இப்ப அவன் மூஞ்சிய பாத்தியா? காதலுக்கு போய் மல்லு கட்டலாமா? மல்லு கட்ட வேணா, உன்னை ஆஸ்பத்திரி கூடமே பல்லு கட்டலாமா? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? டேய், அவனுக்கு கை கொடுறா. நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்டா. டேய், முத்தம் கொடுறா. டேய், மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. பா சும்மா இருப்பா. எப்படி ஒன்னா இருந்தீங்க 2 பேரும்? இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? கோவத்தை தூக்கி போட்டு தம்பிக்கு கை கொடு பாப்போம். அப்படியே ஒன்னா இருக்கணும்டா. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான். கேட்டியாக்குன்னு அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது, பர்பி இல்ல, சும்மா சொன்ன குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என் செல்லக்குட்டி பாத்துக்கோடா. நான் வரேன்டா. போற வேலை பர்பி வாங்கி சாப்பிடுங்க போங்க. லூசுங்களா? ஏன் மச்சான் பொண்ணுகள்லாம் இப்படி இருக்கிறாங்க? டேய் புறா, இந்த பாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்க லவ் ஃபெயிலியர் ஆகி எத்தனை பேர் குடிக்கிறீங்க? கை தூக்குங்க. நானே. பாத்தியா மச்சான், ஒவ்வொரு பார்லயும் நம்மள மாதிரி 4 பேர் இருக்காண்டா மச்சான். இப்ப பாரு, டேய் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணி அவ டார்ச்சர் தாங்க முடியாம குடிக்க வந்தவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. என்னடா எல்லாரும் தூக்கிருக்கானுங்களா மச்சான்? இப்போ தெரியுதா லவ்ல ஃபெயிலியர் ஆட்டமே நினைச்சு சந்தோஷப்படுறா மச்சான். ராத்திரிலாம் தூக்கமே வரல மச்சான். ஏன் மத்தியானமே தூங்கிட்டியா? எப்பயுமே சோமியா நினைப்பாவே இருக்கண்டா. டேய் சும்மா சிரிப்பு காமிச்சுட்டு இருக்காத. டேய் தோடா விளம்பரம் பப்பலக்குது பல பல்லக்குது பிரகாஷ் பாவாட பப்பலக்குது. ஏய் அடங்கு, என்ன சௌமியா வீட்டுல முறை வாசலாம் செஞ்சு முடிச்சிட்டியா இல்ல பர்மிஷன் போட்டு வந்திருக்கியா? டேய் ஏன்டா அப்படிலாம் பேசுறீங்க? டேய் வாயை மூடுறா. நாங்க மட்டும் கட்டவனாயிரோம், நீங்க மட்டும் நல்லவனா இருப்பீங்களோ? லவ் பண்ணும்போது லவ் பண்ற பொண்ணு கிடைக்கலன்னா கோவம் வரதா செய்யும் மச்சான். அதுக்காக அவங்க அப்பா சித்தப்பாலாம் போட்டு அடிக்கிறது ரொம்ப தப்புடா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஊர்ல நம்மளை விட்டா சௌமியாக்கு வேற யாரா இருக்கா? அவன் நினைச்சிருந்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்டா, ஆனா அப்படிலாம் செய்யல. ரொம்ப நல்லவடா, இன்னமும் நம்மள ஃப்ரெண்ட்ஸா தானே நினைச்சிட்டு இருக்கா. எப்படி இருக்க? நல்லாவே இல்லடா. டேய் அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறு கொஞ்ச நேரம். சீரியஸா பேசிட்டு இருக்க, அவங்கிட்ட என்னடா விளையாடிட்டு இருக்க? டேய் என்னடா பண்ண சொல்ற? மச்சான் நெக்ஸ்ட் வீக் சௌமியாக்கு பர்த்டே வருதுடா. அவ லைஃப்ல ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு gift கொடுக்கணும் மச்சான். என்ன ஆளுக்கு 50 ரூபாய் போட்டு ஒரு வால் கிளாக் வாங்கி கொடுத்தா மச்சான். அவ ஆசைப்பட்ட சிம்புவே சௌமியா பர்த்டே கூட்டி வந்தா. டேய் சிம்பு நான் ஆர்டர் கொடுத்த கேக்கா எடுத்து வந்து சௌமியா பர்த்டே குடுக்குறதுக்கு லூஸ் மாதிரி என்ன பேசிட்டு இருக்காதடா. அதானே அவங்க ரெண்டு பேத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு சௌமியாவே சொன்னல்ல, சிம்புக்கு அப்புறம் பேசினா அதான் மேட்டர். சிம்புவை எப்படியாவது சௌமியா பர்த்டே கூட்டி வந்து சர்ப்ரைஸா மீட் பண்ண வச்சா அதுக்கப்புறம் பேசுவாங்கல்ல, பழகுவாங்கல்ல, லவ் பண்ணுவாங்கல்ல. டே தஞ்சாவூர்ல தான்டா சிம்பு ஷூட்டிங், வண்டி எடுத்தா உடனே போயிடலாம்டா. சாரி உட்காருங்க. தேங்க்ஸ். ஐயோ பெரியவர் நிக்கிறாரு. டேய் நான் யூத்னு சொல்றா, நீங்க இப்படி வந்துருங்க. தேங்க் யூ சார். சௌமியா விஷயமா பேச வந்தேன் சார். சௌமியாவா? சௌமியா யாரு சார்? லவ்வர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம்தான் சார். அதுக்காக இப்படி சௌமியா யாருன்னு தெரியலன்னு சொன்னா இது எந்த விதத்துல சார் நியாயம்? பாருங்க பிரதர், ஆல்ரெடி சிம்புனா ஏகப்பட்ட கிசு கிசு எழுதுவாங்க. நானே இப்போ தான் அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். நீங்கள் வேறு இதெல்லாம் கலப்பி விட்டு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிட்டு சார். ஃபேஸ்புக்கில் சேட்லாம் பண்ணி இன்டர்நெட்டில் கூட ஏதோ பேசிக்கிங்க, இப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் என் பேரில் நிறைய அக்கௌண்ட் இருக்குது, வேறு யாராவது கூட மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம் சார். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சார், ஆனால் அந்த பொண்ணு உங்கள் மேலே பயங்கர உயிராக இருக்குது சார். அதுக்காக தான் சார் நாங்கள் 3 பேர் இவ்வளோ தூரம் வந்தோம். புரியல இப்போ என்ன பண்ண சொல்லுங்க சார். கல்யாணம் பண்ணிக்கங்க சார், நல்ல பொண்ணு சார். கல்யாணமா சார்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயப்படுறீங்களா? நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து முறைப்படி ஏன் சேர்ப்படி வாங்கவா சார். நீங்கள் கும்பகோணத்தில் ஷூட்டிங்னு போய் சொல்லிட்டு வந்துடுங்க சார். ரிஜிஸ்டர் மேரேஜ் காதோட காது வச்சாமல் நாங்கள் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபோட்டோ வேணும். ஆமாம் சார் ஃபோட்டோ. ஆமாம் அதான் எனக்கு நல்லா சார். புரிஞ்சுக்குமா, என் மனசே சரியில்லைம்மா. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்னடா லோன் கேட்டு ஃபோன் பண்ணாங்களா? டே எத்தனையோ பெண்களை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்டா, ஆனால் முதல்ல சௌமியா என்ன வேணான்னு சொல்லிட்டாடா. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. டே பாவண்டா சௌமியா, அவளை சிம்புவோட எப்படியாவது சேர்த்து வைக்கணும்டா. டேய் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. சௌமியா சிம்புலாம் லவ் பண்ணலடா, அவள் வேற யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணுறா. அதனால சிம்பு பேர் சொல்லி நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்கிறா. மச்சான் சௌமியா பற்றி தப்பாக பேசாத, அவளை இங்கேருந்து லவ் பண்ணல, இங்கேருந்து லவ் பண்ணுறான்டா. சிம்பு தான்டா கரெக்டான ஜோடி, அவர் ஹீரோ ஸ்டாரு, நாமெல்லாம் ஒன்றும் இல்லைடா. டே ஹீரோ ம் நாரண்டா பெரிய ஹீரோ. நீ சௌமியா லவ் பண்றன்னு சொன்னதையே ஜீரணிக்க முடியாம டெய்லி ஜெலிசல் குடிச்சிட்டு இருக்க, இதுல ஹீரோ வேற ஆவறியா? டேய் சிம்புக்கு என்னாலதான்டா தொல்ல, ஆனந்த தொல்ல, ஆனந்த தொல்ல, தொல்ல, ஆனந்த தொல்லல ஆல் இந்தியாக்கே தொல்ல. டேய் இப்படியே பேசிட்டு இருந்த ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். மச்சான் இதுக்கு ஒரே ஐடியா தான்டா, சிம்புவை கடத்துறோம், சௌமியாவோட சேர்த்து வைக்கிறோம். இதுக்கு நான் வழி மொழிறேன் மச்சான், இதுக்கு நான் உன காரி மொழிறேன் மச்சான். என்னடா காமெடி பண்றீங்களா? சிம்புவை நம்ம கடத்துறதா? சிம்பு மேல பாசமா பயமா? சொல்லு 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 சொல்லு. பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? சிக் பின்னாடி அவன வரா. நான் வரேன்டா. நீ தனியா போனாலும் பரவாயில்ல, கூட இந்த குட்ட குழப்பி வேற வரேன்றானே, பெரிய லெவலில் எதனா குழப்புவான். அதனால நானும் வரேன். சபாஸ். அதெல்லாம் ஓகே, தமிழ்நாட்டில் சிம்புவை கடத்த சொல்லி யார்கிட்டடா போறது? டே ஒருத்தர் இருக்காண்டா. யாரா யாரா? ஒய் திஸ் கோலவெரி 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 டி. இந்த யோ வாயா வாயா. இத வந்துட்டேன். வாங்க வாங்க. காலையில வருவீங்க எதிர்பார்த்தேன். காலையிலே வரதுனாங்கன்னா கக்கூசா? யாரா இவன்? காது ஓரமா கார்பெட் போட்டு வச்சிருக்கான். மச்சான் கொலவெரி டேவிட் இருக்கார்ல, அவருடைய ஏஜென்ட்ரா மச்சான். கொலவெரி டேவிட் ஏஜென்ட்டா? அப்ப கொலவெரி டேவிட் உனக்கு தெரியாதா? ஏண்டா இதுக்கெல்லாம்டா ஏஜென்ட்? தம்பி கும்பகோணத்துல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ற சனங்க ரொம்ப அதிகம், அடாவடி ரொம்ப குறவு. ஆனா என்ன மாதிரி ஏஜென்ட்டுக்குதான் வெளியூர்ல இருந்து ஆடுகளை இறக்கி உள்ளூருக்குள்ள 4-5 விட்டு குத்து ரவுடித்தனம், ஆள் கடத்தல் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு தெரியாதா பவரு? அதானா போட்டலாமா? இதுக்கு மேலே வேலைக்காகாது, போட்டு அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை. ஏச்சி, இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் அண்ணன்ட்டியா கேட்டுட்ருப்பேன், போடுன்னு சொன்னா போட்டு. இல்லை, பிரியாணி கிட்டே போச்சு, நேற்றே போட்டுடலான்னு சொன்னேன், அண்ணன் தான் வானான்னாரு. அதான். டேய், வெளியில் இருக்க குப்பை தொட்டியில் போடு, அந்த கொட்டா வீட்டு வாசலில் போட்டுற போகிற, அப்புறம் அந்த கிழவி சண்டைக்கு வரும். யோ, ஆயாக போய் போடுறானுங்க இவனுக்கு. எப்படி ஆள் கடத்தவனுங்களா? ஆளை பார்த்து குறைச்சி இடப்படாத. அப்போ ஒரு கால் கிலோ எக்ஸ்ட்ரா போடுவா. ஏய், யார் யாவனுங்க? ஆள் கடத்தல் மேட்ரு. ஓஹோ, டேவிட்னா 437. யோ, ஆளை பார்த்தா சென்ட்ரிங் வேலை செய்கிற மாதிரி இருக்கான். நூடுல்ஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக பண்ணுவானையா? சும்மாடுறோம். ஆ, தேரும் தேரும். ஆ, போட்டோ இருக்கா? இந்தாங்க, சீடியே இருக்கு. ஆ, டேய், நீ மட்டும் வா. ஆளை கடத்தி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்லண்ணா. தம்பி, கவலையே படாதீங்க, நாங்கள் ஆளை கடத்திக்கிட்டு வரோம், நீங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு வாங்க, கல்யாணத்தை தடபுடலா பண்ணிடுவோம். ஹலோ சுப்பண்ணியா, எத்தனை கடத்தல் பண்ணிருக்கோம். மாலையா வாங்கிட்டு வரேனே. டேய், என்னடா ஆச்சு? மாலைகள்னு பேசிட்டு இருக்க, உங்க அப்பா தவறிட்டாரா? டேய், எனக்கு எங்க அண்ணனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்டா. கடைசியா பொண்ணு கிடைக்கலன்னு உங்க அண்ணன் உன்னையே நிச்சயம் பண்ணிக்கிறானா? டேய், சும்மாடா. யார் மச்சான் பொண்ணு? நம்ம டபுள் டக் நாராயணன் இருக்கார்லடா, அவர் பொண்ணுடா. காலையில நிச்சயம் பண்றேன்டா. என்னடா பில்லா படத்துல ரகசியமா பொட்டி மாத்துற மாதிரி யாரும் தெரியாம தட்டு மாத்துறீங்களா? டேய், என் வாழ்க்கை தான் பாலா போச்சு. எங்க அண்ணன் தைரா போட்டோன்றியா? டேய், சும்மாடா. நாளைக்கு எங்க ரெண்டு பேத்துக்கும் நிச்சயதார்த்தம்டா, நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும்டா. நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து பார்த்துறேன்டா. நல்ல ஜோடி பொருத்தம். சமீரா ரெட்டி, அமலா பால், ஆரியா மாதவன். டேய், அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்கடா. என்ன டபுள் டக்கர் நாராயணா, பல்லே ஆலியா, நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி பண்ணு பண்ணு. கல்யாணம் பண்ணிக்க போற தாத்தாவா? டேய், நீ ஏன்டா இவ்வளோ சோகமா இருக்க? மச்சான், இன்னைக்கு சௌமியா சும்பு மீட் பண்ணுவாங்கல்ல. விட்ரா, அதே நினைச்சேன்டா வருத்தப்பட்டு இருக்க. இங்க பாரு, சார்லி சாப்ளினே மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு கல்யாணம்ன்ற பேர்ல எவ்வளோ காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. ஜாலியா சிரிச்சிட்டுறா. எனக்கு கல்யாணம் போதுமா, புரிஞ்சுக்குமா ப்ளீஸ்? மச்சான், என்னால சௌமியாவை மறக்க முடியலடா. எனக்கு குழந்தை பிறந்தா சௌமியா தான்டா பேர் வைப்பேன். பிறந்தா என்னடா சின்னவன் காது கடிக்கிறான், கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? பாத்தியா, அவ்வையாரே அண்ணான்னு கூப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு வயசாகி போச்சு. இப்போ வந்து துரதோட அங்கிள் அவங்க விருப்பத்துக்காக சொல்கிறான். அங்கிள் எல்லாம் ஓகே தான், சும்மா அவங்க முன்னாடி அது சரி தட்டை மாத்து. ஹலோ டே முட்டால்ஸ், எந்த பொண்ணுக்காக சிம்புவை கடத்த சொன்னீங்களோ அந்த பொண்ணு இப்போ என்கிட்ட தான் இருக்கா. நான் சொல்கிற அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு உடனே வந்து சேருங்க. இந்த காக்கி சட்டை அது இதுன்னு போனீங்க, பொண்ணு காணாம. புரியுதா மச்சான்? சௌமியா கடத்திட்டாங்கடா. என்னடா சொல்ற? சௌமியா கடத்திட்டாங்களா? ஆ, என் கல்யாணம். சௌமியா, உனக்கு இல்லாம எனக்கு இல்லாம அவன் கரெக்ட் பண்ணிட்டான்டா மச்சான். எப்பயுமே நீ காமெடி இருந்தாண்டா கடைசி வரைக்கும். ஹீரோல ஆம்டியாரா மச்சான்? நீ யார் மச்சான்? நான் ஹீரோ மச்சான். இப்ப பாரு, சௌமியா இல்லைன்னா பிரியாடா. ஹலோ பிரியா, நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு நாளா நீ எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த, இப்ப நான் சொல்றேன் டார்லிங், ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ மணிகண்டன். பிரியா, நான் பவர் பேசுறேன்டா. பாருங்க, ராங் நம்பர். மணிகண்டன் நினைச்சு பேசுறேன். டேய் பவர், நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. Oh, மண்டோடு கொஞ்சம் எட்டி பாரு, அந்த அறநிலையை தான் திறக்கிறான். நான் கேட்டு சாத்திட்டு வரேன். பயம் கொடுத்த ஆரம்பிச்சிட்டல நீ. என்னம்மா நீங்க இருக்குமா? நான் ஏமா பயப்பட போறேன்? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. செத்து ஆவியானமா அம்மாவாசி காக்கா வந்து சோர் தினமான இல்லாம என்ன சேஷ்டை இது? கார்பெண்டர் கூண்டு வந்து மொத்த கதவு ஆணி ஆயிடுச்சேன். அப்புறம் யாரையும் பயன்படுத்த முடியாது, அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. பின்ன என்னம்மா சக்கரமாதேவி வந்துடுறான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை உங்களுக்கு. பாத்தீங்களா மிரட்டணும்னா மரியாதையா? ஏய் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். நீ உட்காருமா, உட்காருமா. ஆனா 1000 பேர் வந்தாலும் அலையத்துக்கு ஒடுக்கணும், முடிக்கிட மாட்டீங்க. உங்க பவர் தெரியல உங்களுக்கு. குருஜி ஐயோ மரியாதை இல்லாம ஏது குருஜி? ஏய் நான் சகரமாதேவிட்ட சார்லி சாப்ளின் காமெடி பண்ணி இருக்கீங்க. விஜய் தம்பி எனக்கு மரியாதை எல்லாம் வேண்டாப்பா, நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு வந்துட்டோம். அம்மா தள்ள கை வச்சிட்டீங்களா? நீ நீ என்ன மட்டும் பாரு, இந்த பையன் பேய் வேற பேசி என்ன பிச்சை எடுத்துருவான் போல இருக்கு. விஜய் தனியா போவாத, ரொம்ப பயப்படு. இந்த ரூம்ல இல்ல போலமா? அதாப்பா நானும் சொன்னேன், இங்கெல்லாம் இருக்காதுப்பா. பாப்பா 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 ஏப்பா பாப்பா பாப்பா வேற இடத்துல போய் தேடலாம்ப்பா. வா என்னப்பா பண்ற? நாய் கொல்ச்சா பேய் போயிடுன்னு வாங்க. அங்க பாத்தீங்களா போயிடுச்சு. இத பாரு விஜி, கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்கள் கிட்ட விளையாடக்கூடாதுப்பா. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது, அதுங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் போராட்டத்துக்கு பறக்க விட்ட பலூன் மேல போய் நேரீங்க. டக்குனு மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கேன், மந்திரத்தை சொல்ல சொல்றேடா. இறக்கி விடுறா. என்ன சக்கரமா தேவிய சங்கு சக்கர மாதிரி சுத்துது? ஜெய் மகிஷாசுரமர்த்தினி, ஜெய் மகிஷாசுரமர்த்தினி, ஜெய் மகிஷாசுரமர்த்தினி. நிறுத்தினி பேய் அடிச்ச அடியில மண்டை மாடியில காய வச்ச மாப்பு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஏமாத்துற, இன்னும் ஏமாத்துற, ஏமாத்துற. இங்க பார்ப்பா விஜி, மாடலேஷனை மாத்திட்டு நார்மலா பேசு. அப்பா தொட்டுக்கு ஆசைப்பட்டுதான்ப்பா இப்படி ஒரு பழப்பு நடத்தினேன். ஆனா ஒண்ணு விஜய், அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைச்சுதான் உன் கூட வந்தேன். நீ டம்மின்னா அப்ப அந்த பட்டத்திரி என்னை விட கேவலமான ஒரு டம்மி. ஐயோ அப்ப என் மாமா நிலைமை. ஐயோப்பா தெரிஞ்சு போச்சு. பாவாட தூக்கிற பாறாங்கல் மாதிரி மண்டை வச்சுன்னு பித்தலாது. சார் என்ன சார் பண்றீங்க? விஜய் கந்துரு அங்க பேய் இருக்கு. பேயில நமக்கு தெரிஞ்ச போது தான். வாங்க வாங்க வா வா வந்து பாரு. இவன் தானா? நான் வரலன்னா காலைல வரைக்கும் 2 பேர் இதே மாதிரி கதவு திறந்து திறந்து விளையாடி இருந்திருப்பீங்கல்ல. ஆமாம்பா. ஏப்பா விஜய் இந்த கூட நேமா அனுப்புனா இவர் பேயை பார்த்தாலும் ஒரு கூட ஒண்ணுக்கு போறாருப்பா. பிரசாமத்தை சேச்சு கூட அனுப்பியிருக்கலாம். அவங்க கூட போயிருந்தா 1.5 கூட பேஞ்சிருப்பேன். அப்ப இந்த மாதிரி டம்மி பீஸா? ரெண்டுமே டம்மி தான். எல்லாரும் பேகி பயந்து ஓடனா இவன் மட்டும் பெருச்சாளி பயந்து ஓடினு இருக்கிறான். இனி இதுங்க நம்பி பிரோஜனம் இல்ல, வா நம்ம தனியா போய் தரலாம். யாரு இதுங்களா பெரிய மனுஷங்க? இது ஒரு பீலா ராணி, ஒரு பித்தளை கோடா மூக்க. இதுங்களா யோ என்னை ஏற்றி விட்டு அவங்க திட்டுவாங்க வைக்கிறேன். கேவலமான மானக்கேடாய் போய் நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். இரு அருமையான ஒரு ஐடியா இருக்கு. திரும்பாத கன்ஃபார்மா பின்னாடி நிற்கும். இப்போ என்னப்பா பண்றது? கடங்காரனை பார்த்தா எப்படி போவேன்? மூஞ்சி மூடிக்கிட்டு அப்படியே போயிடுவோம்பா. மாமே நீ இந்த ரூம்ல போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் பார்க்குறேன். சரிப்பா. காஞ்சிடும் பையா மாப்பிளத்தின் ஐடி தான் கரெக்டு, திரும்பவே கூடாது. அண்ணா கேட்கத்தில பைத்தியக்கார மூட்டா இதான். நீ கத்துறதா பயமா இருக்குது. ஓலைச்சுடி தடம் என்ன பண்ணிட்டு இருக்கிட்டு போகல. அவட பேய் உண்டு எங்க? எதுவுமே காணுமே. காணும் இல்லை, காணிச்சேன். இப்ப இல்ல கண்டா இப்ப இருக்கு பிறவி பைத்தியம். அதான் லைட் போட்டா பேய் இல்ல, அப்புறம் அது கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்க. இங்கதான் இருந்தது போய் என்ன ஏதாவது அண்டா கழுவி ஏமாமே. இதுங்க பேய்ங்களா இல்ல பேஸ்கெட் பால் பிளேயருங்களா? இப்படி தூக்கி தூக்கி போடுதுங்க. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. Kiss me. Close the eyes. Kiss me. பாத்து பாத்து மாமே. என்ன மாமே ஐயோ என்ன ரத்தம்லாம் வருது? பேசாம நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் தேடுறேன். மாம் சார் மாப்பிள நீ சொல்றதா சரி, நீ பாத்து போ மாப்பிள. நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? பத்திரமா இருக்க மாப்பிள. என்னை ஏமாத்தி ஓசியில் எவ்வளவு குடிச்சிருப்பா, கூட வந்து லோல் படுவா வா விட்டா அப்படியே ஓபி. எந்த பே வந்தாலும் கையில் கத்தி இருக்கு. கேக்கு வெட்டுற மாதிரி கத்தி தந்தா இங்க விட்டா அப்ப அப்படியே விட்டுருவா. பிறவி பைத்தியம் கத்தி குண்டாலாம் மாட்டி என்னடா திரும்படா இல்லா குண்டா எடுக்கலாம். என்ன வேளாம் தண்ணி அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. ஓலைச்சுடலாம் தானே நிறைய வேலை. இதுவா சில பாவமன்னிப்பு கேட்குற மாதிரி இவர்கிட்ட நம்மளோட கல்பிரிட் மேட்ரு எல்லாத்தையும் கொட்டி கழுவிடலாமா? மைண்ட் வாய்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஃப்ரெண்டாக நினச்சி வெளிப்படையாக உண்மையாக பேசுங்க. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்றவனால தான் பேச்சுலராக ஜாலியாக இருந்த என் லைஃபு கல்யாணன்ற ராங் கமிட்மெண்ட்டால் தவிக்கிறேங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. உங்கள் நண்பன் உங்களுக்கு நல்லதாக செஞ்சுருக்கான். அவன் மட்டும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் உன் மனைவி வாழ்க்கையில் வரலன்னா இந்நேரம் மண்ணு உன்னை தின்னு இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து லால் சார் கொடுத்த $30,000 வந்து செட்டில் ஆனா உக்காந்து தின்னு தீர்த்துட்டேன். சினிமானா உனக்கு அவ்வளோ ஈஸியாகிடுச்சா? ஏதோ கிள்ளுக்கிற மாதிரி அசால்ட்டாக பண்ணியிருக்க. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா அதை பற்றி எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ பிளான் பண்ணணும். சார் உங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, சினிமா அதெல்லாம் கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ணணும். சரி, பண்ண ஆசைப்பட்ட ஓகே. அதுக்கு போய் எந்த மடையனாவது அவன் ஒய்ஃப் பேரில் இருக்க டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சு எடுப்பானா? அதுக்கு தான் ஊருக்குள்ளே 10-15 சேடுங்க ஃபினான்சியர்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்களே. உங்களெல்லாம் என்ன சொல்லி திருத்தருக்கு? சரி ஓகே, சினிமா எடுத்த லாஸு டாக்குமெண்ட்லாம் வச்ச. ஆனால் அதோடு நிறுத்தினியா இல்லை அதுக்கும் மேலே போய் வேறு ஏதாவது குருமா பண்ணியா? பண்ணியிருப்பிய. என்னது? குதிரை ரேஸ். ஊரில் இருக்கிற எல்லா தில்லுமுள்ளு விளையாட்டையும் நீ பண்ணியிருக்கிற. வா, ஒரு மனுஷன்னா பேட் குவாலிட்டி குட் குவாலிட்டின்னு இருக்கும். ஆனால் உங்ககிட்ட அந்த குட்டு சுத்தமாக இல்லையே, வெறும் பேட் குவாலிட்டியாகவே இருக்க. அதையும் மீறி நான் உன் கதையை கேட்டுக்கிட்டு வரேன்னா அதுக்கு காரணம் உன் பொண்டாட்டியோட ரிங்கு தான். உன்னை காப்பாற்றிங்க என் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கு. என்னது ரிங்கா? அப்படின்னா ஒவ்வொரு புருஷனும் செய்கிற அட்டுழியங்களை அவங்க பொண்டாட்டிங்க பண்ணுற பூஜை புனஸ்காரம் ஜபம் அதுதான் காப்பாற்றுது. அதுதான் உன்னையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ அந்த லிமிட்டையும் தாண்டி போயிட்ட. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ரீ கேஜூர் சாம வேதம் அனைத்தும் அறிந்தவன் நான். இப்போ நான் என்னதான் செய்யணும்னு சொல்கிறேன்? இதோ உங்கள் வீடு வந்துருச்சு. போயிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பொண்டாட்டி பிடிச்ச மாதிரி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லபடியாக அமையும். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், கேட்டை திறக்கிறேன், வண்டி உள்ளே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா என் பொண்டாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்படியே ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போனால் ஹாப்பி ஆகிடும். ம், அது போகிறோம். தேங்க்யூ.